ஹலோ விவாஸ், சுரேஷ் ஃப்ரம் கார் கண்ட்ரோல் ட்ரைவிங் அகாடமி. ஸோ ஸ்லோப்பில் எப்படி ஓட்டணும் அப்படின்னு சின்ன டாஸ்க் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஸ்லோப்பில் எப்படி மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா கிளச்சோட பைட்டிங் பாயிண்ட்டில் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இன்றைக்கி இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா மூணு ஸ்லோப்பு, ஒரு டெட்லி ஹம்ப் மாதிரி ஒரு ஸ்லோப்பும், ஒரு ஃப்ளாட் ரோட் ஸ்லோப்பும், அப்புறமா மெயின் ரோட்டில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஸ்லோப்பு. ஓகே, ஸோ இந்த ஸ்லோப்ஸ் வந்து மூணு வகையான ஸ்லோப்புமே இங்கேயே வந்துடும். டிஃப்ரெண்ட் ரோட் சுச்சுவேஷன்ஸில் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஸ்லோப்ஸ் இது. ஓகே, ஸோ இதை வந்து இப்போ பேலன்சிங் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஸ்லோப்பில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவோம்னா ஃபஸ்ட் கியர் போட்டுருங்க. ஆக்சுவலி கிளச் க்ளோஸ் பண்ணி ஃபஸ்ட் கியர் போட்டுருங்க. ஸோ கிளச் ஸ்லோவாக விட்டுகிட்டே வாங்க, ஸ்லோலி. ஓகே, பிரேக் விட்டு பாருங்கள் எந்த பாயிண்ட்டில் இந்த ஸ்லோப்பில் பேலன்ஸ் ஆகும் பாருங்கள். மூவ்மெண்ட் யார் வேணால் பண்ணிடலாம், மூவ்மெண்ட் வேண்டாம் நமக்கு. ஆக்சுவலி பேலன்சிங் பண்ணணும், ஆக்சுவலாக கிளச் கம்மி பண்ணணும். ஓகே, பிரேக்லேருந்து ரைட் லெக்லேருந்து கொஞ்சம் கீழே அப்படியே வச்சுருங்க. ஓகே, பேலன்சிங் பண்ணிகிட்டே இருங்க, கொஞ்சம் கிளச் ஸ்லோலி ஸ்லோலி. பர்ஃபெக்ட். இப்போ வந்து ஃப்ரண்ட் பேக் மூவ்மெண்ட் காமிங்க. சரி, ஓகே, இப்போ ஸ்லோ பேலன்ஸ் பண்ணிக்கோங்க, பிரேக்கே அழுத்தாமல் அப்படியே கொஞ்சம் பின்னாடி வாங்க, லைட்டாக கொஞ்சம் ஒரு இன்ச்சு பின்னாடி வாங்க. ப்ளஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் முன்னாடி போங்க. முன்னாடி போங்க ஸ்லோலி. மைனஸ் பண்ணுங்கள். ஓகே, ப்ளஸ் அண்ட் மைனஸ் டெக்னிக்னு ஒரு டெக்னிக் இது. உங்களுக்கு ஏதாவது ஸ்லோப் இருந்தால் கூட தயவுசெய்து காலில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது வரட்டும். பின்னாடி வாங்க, கொஞ்சம் உண்டு மைனஸ் பண்ணுங்கள். அதாவது கிளச்சை க்ளோஸ் பண்ணிங்கன்னா பின்னாடி வரும் ஸ்லோப்பில். இது எந்த அளவுக்கு ஸ்லோப்னா கொஞ்சம் கிளச் மட்டும் க்ளோஸ் பண்ணி பின்னாடி யார் வரலன்னு சொல்லி லைட்டாக க்ளோஸ் பண்ணுங்களேன், க்ளோஸ் பண்ணி காமிங்களேன். எவ்வளோ ஓடுது பார்த்தீங்களா வியூவர்ஸ்? எஸ் ஸ்டாப் பண்ணிக்கோங்க, போதும். இப்போ ஃபஸ்ட் லெவல் ஸ்லோப்பிங் பைடிங் பாயிண்ட் பேலன்ஸ் குலோவாக விட்டு. ஓகே, பேலன்சிங். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா சார் வந்து பிரேக்கிங் யூஸ் பண்ணாமல் கிளச்லேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டுருக்காரு. கொஞ்சம் லெஃப்ட்டில் கட் பண்ண மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிக்கோங்க ஸ்லோலி. இப்போ செகண்ட் லெவல் ஆஃப் ஸ்லோப் அப்ரோச் பண்ணும்போது கிரேடியன்ட் ஆஃப் ஸ்லோப்புக்கு இது மாதிரி கிளச் கண்ட்ரோல் மாறணும். அது உங்களுக்கு ஃபீல் ஆகுது இல்லையா? அந்த ஸ்லோப் ஒரு மாதிரி கண்ட்ரோல், இந்த ஸ்லோப் ஒரே மாதிரி இருக்கும். எல்லோரும் ஆஃப் கிளச் ஆஃப் கிளச்னு சொல்லிட்டு இருப்பாங்க, காருக்கு ஏற்ற மாதிரி ஸ்லோப்புக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ இந்த மெயின் ரோட் ஜாயினிங் ஸ்லோப் வந்து பார்க்க போகிறோம். கொஞ்சம் லைட்டாக ஒரு சின்ன ஹம்பில் இமாலய மாதிரி ஒரு மலையில் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து ஸ்லோப்புன்னு வந்துட்டாலே மெயின் ரோட் ஜாயின் பண்ணும்போது யார் வராங்கன்னு மேப்பிங், இந்த இன்டர்செக்ஷன் எத்தனை வண்டி வருது, லெஃப்டில் திரும்பும்போது கூட வந்து தலை திருப்பி பார்த்துக்கோங்க யார் வரா, எப்படி வந்து நம்ம போகிறோம் அடுத்த ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு. அட் த சேம் டைம் இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா கிளச் கண்ட்ரோல், இந்த கிளச் கண்ட்ரோல் வித் ஸ்லோப்போட மேனேஜ்மெண்ட்டு. இப்போது இன்னொன்று சொல்லிடுறேன், எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, இந்த மாதிரி ஸ்லோப் ஜாயின் பண்ணும்போது மேலே ஏறின பிறகு கொடுக்குற அதே கிளச்சை கொடுக்கக்கூடாது, சல்லுன்னு போய் மெயின் ரோட்டில் ஹிட் ஆகிடும். ஸோ இந்த ஸ்லோப்பில் நீங்கள் ஏறுறதுக்கு கொடுக்குற கிளச்சை வந்து மேலே ஏறி நிப்பாட்டும் போது கட் பண்ணிடணும். நிறைய பேருக்கு இதுதான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரேக் அழுத்தி அழுத்தி போவாங்க, கிளச்சை ஆஃப் கிளச்சில் வச்சுப்பாங்க, கிளச் பிளேட் போயிடும். நீங்கள் நல்ல கிளச் பிளேட் வந்து ஒரு 75,000 கிலோமீட்டர் வருது அப்படின்னா நம்மளுக்கு எப்படி போயிடும், நீங்கள் என்ன பிக்கப் இருக்காது, பிக்கப் இல்லாமல் போயிடும் வண்டி. சரிங்களா? இப்போது நம்ம இப்போ கற்றுக்கிட்ட பேலன்சிங் பண்ணுங்கள், ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு பிரேக்கிங்கோட துணைவு இல்லாமல் பைட்டிங் பாயிண்டில் இந்த பையன் ஒரு பிப் கொடுத்துருக்கேன், ஹார்ன் கொடுத்துருங்க. ஓகே, லைட்டாக மூவ் பண்ணிக்கோங்க பார்ப்போம். ஒரு ஜஸ்ட் இன் இன்ஃபர்மேஷன் தான், மேக் ஷூர் தி சியூன்னு சொல்லுவாங்க, இதான் டிரைவிங் லெஸ்மெண்ட் சிஸ்டம் ஆஃப் டிரைவிங். ஸ்லோவாக பைட்டிங் பாயிண்டில் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட்டில் கீழே வச்சுருங்க, ஒரு சேஃப்டிக்கு மேலே வச்சுக்கோங்களேன். ஆனால் அழுத்தாதீங்க. சரிங்களா? இப்போ பேலன்சிங்லேயே போட்டோம். சூப்பர் 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 சூப்பராக ஏறுது பாருங்க, பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். இப்போ கொஞ்சம் ஏறுறது கஷ்டப்படுது, ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஏறுறது கஷ்டப்படுது இல்லையா, இது பயங்கரமான ஹம்ப். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா லைடர் ரெப் பண்ணணும். ஒரு சில ஸ்லோப் வந்து கிளச்சிலே போயிடும், ஒரு சில இப்போ இந்த மாதிரி ஸ்லோப் பாருங்கள். ஒரே நிமிஷம் இருங்க, வெளியில் வியூவர்ஸ் மட்டும் காமிச்சிட்டு வந்தாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஆன் பண்ணிக்கோங்க வண்டியை, ஆக்சலரேஷன் வந்து லைட்டாக பேலன்சிங் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க, பேலன்ஸ் ஆகிடும். கிளச்சில் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கிளச் விட்டுட்டே வாங்க. பின்னாடி வேண்டாம், இதுலேருந்து மூவ் பண்ணலாம் நம்ம. ஸ்லோவாக கிளச் விட்டுட்டே வாங்க, ஸ்லோலி. அவ்வளோதான், லைட்டாக பிரேக்லேருந்து கால் எடுத்து பாருங்க, பேலன்ஸ் ஆகிடுச்சா, அதுலேருந்து கொஞ்சம் ரெவ் பண்ணுற மாதிரி கொஞ்சமாக மேலே ஏறினோடனே கிளச் கம்மி பண்ணி ரெவ் கட் பண்ணிடணும். சரிங்களா? ஸ்லோலி ஸ்லோலி பர்ஃபெக்ட். மேலே ஏறினோடனே கிளச் கட் பண்ணிவிடுங்க, கொஞ்ச நேரம் டைம் எடுத்துகிட்டு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ண கிளச்சு விட்டோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டை வந்து தயவு செய்து இங்கே விடவே விடக்கூடாது. ஸோ அந்த கிளச்சோடைய கண்ட்ரோல் இப்போ மாறிக்கணும், ஸ்லோப்புனா மாறிக்கணும், இப்போனா மாறிட்டு இப்போ இதுலேருந்து மூவ் பண்ணிக்கோங்க.